ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழா சேனல். நிறைய அப்டேட்டு டிஎன்இஏ ரிலேட்டடாக நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ வந்து இன்ஜினியரிங்காக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் என்ன விதமான கட் ஆஃப் வரப்போது, லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்னவாக இருந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நிறைய டிஃப்ரெண்ட் காலேஜஸ் வைஸ் நம்ம போட்டிருக்கோம். ஒருவேளை நீங்கள் பார்க்கலைன்னா அதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஒருவேளை பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா டிஎன்இஏ ரெஜிஸ்ட்ரேஷன் 2023 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து 100 கட் ஆஃப் இருந்தால் கூட என்ன காலேஜ் கிடைக்கும், இசி கிடைக்குமா, அந்த மாதிரி டாப் காலேஜ்லாம் செகண்ட் ரவுண்டில் வருமா, இப்போ நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதை எல்லாமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து தெரிஞ்சுக்கங்க. இதற்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிட்டு அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து போயிட்டுருக்கு. இதற்கிடையில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு டைரெக்டாக வர சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஃபேஸ் ஒன், ஃபேஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே வந்து கால் பண்ணிட்டாங்க. அதுக்குரிய டீட்டெயிலான வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், அதனுடைய லிங்க்கும் கார்டுலையும் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள் யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு என்ன டேட் அண்ட் டைம் அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு கிண்டி அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியோட கேம்பஸ்க்கு வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதற்கிடையில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக நீங்கள் அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிமார்க்ஸ் வந்து டிஎஃப்சி சென்டர்லேருந்து போட்டிருக்காங்க. எந்தெந்த மாதிரி ரிமார்க்ஸ்லாம் டிஎஃப்சி சென்டர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ளஸ் டூ மார்க் ஷீட் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து ப்ராப்பராக நீங்கள் அப்லோட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடு வந்து ப்ராப்பர்லி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் நம்பர் அதாவது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் மேலே இருக்கும். ஸோ அதனுடைய நம்பர் நீங்கள் போடணும், அதை நீங்கள் போடலினாலும் அதுக்கு நீங்கள் கேட்டிருக்காங்க. ப்ளஸ் டூ மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஜிலாக்கர்லேருந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கணும். ப்ளஸ் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணி நீங்கள் அனுப்பணும். அந்த மாதிரி அனுப்பலை அப்படின்னாலும் இதுலேயும் வந்து எரர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதை மறுபடியும் நீங்கள் ப்ராப்பராக வந்து எடுத்துகிட்டு டவுன்லோட் பண்ணி எடுத்து ஸ்கேன் பண்ணி திரும்ப நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா திரும்ப வெரிஃபிகேஷனுக்கு செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி செகண்ட் எரர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருப்பீங்க, அது வந்து ப்ராப்பராக இல்லை, நாட் கிளியர் அப்படின்னு இருந்தாலும் உங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற சொல்லிடுறாங்க. அது டிஎஃப்சி ரிமார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய லாகின் பேஜில் போனீங்கன்னாவே நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து சிலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ மார்க் ஷீட் வந்து பிடிஎஃப் ஃபைல்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதுலேயே வந்து எவ்வளோ எம்பி இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தாண்டி நீங்கள் வேறு ஏதாவது ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் அப்படிங்கிறத வச்சுட்டு உங்களுடைய ரிமார்க்ஸை நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னாவே என்ன மாதிரி எரர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்இஸ் நம்பர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்இஸ் நம்பரை என்டர் பண்ணாமல் விட்ருப்பாங்க. இந்த எம்இஸ் நம்பர் எங்கே போய் வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒரு நம்பர் வந்து அலாகேட் பண்ணியிருப்பாங்க, ரேண்டமாக வந்து ஸ்கூலில் வந்து அலாகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நம்பர் உங்களுடைய டிசி வாங்கியிருந்தீங்கன்னா அதனுடைய பேக் சைடில் இருக்கும், இஎம்ஐஎஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். நீங்கள் அதை வந்து என்ட்ரி பண்ணியிருக்கணும். ஒருவேளை என்ட்ரு பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னாலும் இப்போ நீங்கள் வந்து அதை என்ட்ரு பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு தெரியல, நீங்கள் டிசியும் வாங்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நேராக ஸ்கூலுக்கு கிளம்பி போங்க, உங்களுடைய எம்இஸ் நம்பரை வந்து கெட் பண்ணிக்கோங்க. உங்களால் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஎஃப்சி சென்டர் நியர்பை இருக்கும் இல்லையா, அந்த சென்டருக்கோ இல்லை நீங்கள் எந்த டிஎஃப்சி சென்டர் போட்டிங்களோ அந்த சென்டருக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அவங்க அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுடைய ஏதாவது ப்ளஸ் டூ மார்க்ஸு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரு இதெல்லாம் ப்ராப்பராக என்டர் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதை வந்து ப்ராப்பராக வந்து உங்களுடைய மொபைலில் ஃபோட்டோ எடுக்கிறத தாண்டி பக்கத்தில் ஏதாவது ஜெராக்ஸ் கடைக்கு போய்ட்டு ஸ்கேன் பண்ணி அதனுடைய அந்த ஃபைலை வந்து நீங்கள் வந்து சைஸ் ரெடியூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டிஎஃப் சென்டருக்கு போனீங்க அப்படின்னா அவங்களே வந்து அதை ரெடி பண்ணியும் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு அதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரியல அப்படின்னா என்ன ரிமார்க்ஸ் அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டு டிஎஃப் சென்டருக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அவங்க அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. டைம் வந்து இன்னும் ஷார்ட்டாக தான் இருக்குது. 20th இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் கவுன்சிலிங்கில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுடைய ரிமார்க்ஸ் லாகின் பண்ணி உங்களுடைய ரிமார்க்ஸ் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு மறக்காமல் வந்து டிஎஃப்சி சென்டரை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிக்கிங்க. எப்போ வந்து உங்களுடைய இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு வருதோ அப்போ தான் வந்து நீங்கள் கவுன்சிலிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுட்டு மறக்காமல் இந்த வேலையை வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பண்ணுங்கள். நீங்கள் ஒருவேளை டிஎன்ஏக்கு ரெஜிஸ்டர் பண்ணலினாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய காலேஜ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய ஆன்லைன் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தாது பக்கத்தில் கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி அப்டேட்ஸ் கொடுத்தோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்.